வெங்கட் பிரபு தளபதி விஜயை வச்சு கோட் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. முதல் முறையா விஜயும் வெங்கட் பிரபுவும் இணைஞ்சிருக்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் தொடங்குச்சு. அதுக்கப்புறமா தாய்லாந்து, துருக்கி இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே ஷூட் செய்யப்பட்டு அங்கே விஜய்க்கும் படக்குழுவினருக்கும் உச்சகட்ட வரவேற்பை கேரளா ரசிகர்கள் கொடுத்திருந்தாங்க. அங்கே போய் நம்ம தளபதி விஜய் கேரளா ரசிகர்கள் கூட எடுத்த செல்ஃபியும் அங்கே அவர் பேசின உரையாடலும் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் ரஷ்யாவில் நடந்து வருது. இந்த நிலையில் கோட் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இந்த கோட் படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த அறிவிப்போடு படக்குழு பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒன்னையும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல விஜய் வந்து கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பார்க்கவே செம கியூட்டா இருக்காரு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோட் படம் ஹாலிவுட் திரைப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க ஒரிஜினல் கதை தான் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு அந்த வதந்திக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் டைம் டிராவல் ஜானரை மையப்படுத்தி எடுக்கப்படுது அப்படின்னு திரைத்துறையில் பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. பொதுவாகவே டைம் டிராவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாத்துக்குமே இது வரைக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதனாலேயே இந்த படத்துக்கு இன்னுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம தளபதி விஜய் நடித்த படத்தில் உங்களோட ஃபேவரட் படம் இது அப்படிங்கறத லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.